கட்டையில வச்சு வேட்டி அவுத்து விட்டு அந்த கட்டையில வச்சு சாமி இப்படி இப்படி அச்சு அச்சு அடிக்கிறாங்க ஜி, கையெல்லாம் அப்படி உடைக்கிறாங்க ஜி. வெல்கம் வியூவர்ஸ், ஆர்எஸ்ஐ பிளாஷ் மீடியா வழங்கும் வாரம் ஒரு தகவல். இந்திய தகவல் பார்த்தீங்கன்னா, கடந்த 18ஆம் தேதி இந்தியா முழுவதும் விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடி இருக்காங்க. அதில் மும்பையில் வந்து 10 நாள் ஃபங்க்ஷனாக மிகப்பெரிய ராட்சச சிலைகளில் அமைத்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என அந்த இடத்துல உள்ள மக்கள் வித்தியாசமான முறையில் நல்ல முறையில் கொண்டாடி இருக்காங்க. அந்த வீடியோ இதில் பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சில வைக்கிற இடத்துல பிரச்சனை, சில செய்கிற இடத்துல பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. இது வந்து இந்துக்களுக்கு மிகவும் பெரிய பாதிப்பாக தான் இருக்கிறது. ஆனாலும் ஒரு சில இடங்களில் வந்து மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் முஸ்லீம் மக்கள் நேரடியாக இந்துக்களுடைய வீட்டுகளுக்கு போய் சிலைகள் பூஜை பொருட்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மிகவும் வரவேற்கத்தக்கது. மேலும் இதே மாதிரியான அரசியல் சார்ந்த நிகழ்வுகள், ஆலயம் சார்ந்த நிகழ்வுகள், என்டர்டைன்மெண்ட் சார்ந்த நிகழ்வுகள் நாங்கள் வாரந்தோறும் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தரை வட்டம் வாக்களத்தூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு செலை வச்சு சாமி கும்புறதில் நேற்றைய தினம் மிகப்பெரிய பிரச்சனை வந்து காவல்துறை உருவாக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீக்களத்தூரில் என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஐயப்பன் கோவில் வீக்களத்தூர் பேருந்து நிலையத்தில் அருகில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் கோவிலில் பார்த்தீங்கன்னா கோவிலை கொளுத்திட்டாங்க. சரிங்களா, ஒரு சில வருடங்களுக்கு முன்பு கோவிலை கொளுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நபர் வந்து தேர் பூட்டை உடைச்சி நான் தேரை கொளுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பல பிரச்சனைகள் வந்து இந்த ஊரில் நடந்திருக்கு. இது இப்படி பதட்டம் இருக்கிற இந்த ஊரில் வந்து காவல்துறை மேலும் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களுக்கு இடையே நிறைய பதற்றத்தை வந்து உண்டாக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சார் செலை வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டோம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊரில் வந்து நம்ம பெரம்பூரில் வந்து மீட்டிங் வச்சாங்க, கலெக்டர் மேடமும் வச்சாங்க, ஆடியோவும் வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டோம், ஏன் மேடம் எங்கள் ஊரில் செலை வைக்கக்கூடாது அப்படின்றீங்க கேட்டதுக்கு, உங்கள் ஊரில் இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் பதட்டம் இருக்கக்கூடிய ஏரியா, அதனால் நான் வந்து நாங்கள் அனுமதி தரமாட்டோம் அப்படின்றாங்க. இதுவே எஸ்பி தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்து முஸ்லீம்லாம் ஒற்றுமை ஆகிட்டாங்க சொல்லி மத நல்லிணக்கம் சொல்லி சால்வை போத்துறீங்க, ரெண்டு தரப்பு கூப்பிட்டு வச்சு பேசுகிறீங்க, பெரம்பூரில் வந்து விருந்து உபசரிக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. எஸ்பி வந்து புதிய இதுக்கு வந்து முன்னாள் எஸ்பியோ இல்லை இப்போ இருக்கிற எஸ்பியோ நினைக்கிறேன், அவர் வந்து பெரம்பூரில் வந்து புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. நான் தான் அந்த களத்தூரில் வந்து சாமியை தூக்க வச்சேன், இந்து முஸ்லீம்னா ஒத்திமையாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு அனுமதி கேட்க போகும்போது மட்டும் இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்குது, அதனால் நாங்கள் வந்து அனுமதி தரலன்றீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அதனால் நிறைய வந்து உள் விளையாட்டுகளை இந்த காவல்துறை அரசாங்கம் விளையாண்டுட்டுருக்காங்க. பதட்டம் இல்லாத ஊரில் வாக்களத்தூரில் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களிடையே பதட்டத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு காரணம் தேவைப்படுது. வீக்களத்தூரில் ஏதாவது இந்துக்கள் ஏதாவது பண்ண அப்படின்னா முஸ்லீம் பிரச்சனை இருக்குது, முஸ்லீம் பிரச்சனை, முஸ்லீமுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த இடத்த பாருங்கள், இங்கே தான் நாங்கள் வந்து விநாயகர் சிலை வச்சுருந்தோம், இங்கே இருக்கிறதுக்கும் முஸ்லீமும் எங்கேயோ இருக்காங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும், நீ செலை வச்சு கும்பிட்டுக்குப்பா, ஆனால் முஸ்லீம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பதட்டம் இருக்கும், நீ எங்கள்கிட்ட கொஞ்சம் அனுமதி வாங்க சொல்லியிருக்கலாம். நீ சிலையாக கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, செலை வச்சு சாமியாக கும்பிடக்கூடாதுன்றீங்க. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? இந்த அதிகாரத்தை யார் கொடுத்ததுன்னு கேட்குறேன். என்ன இந்துக்களுக்கு ரொம்ப அநீதி நடக்குது தமிழ்நாட்டில். எங்கள் பிள்ளைங்களை பசங்களை சாகிட்டு எங்களை கேஸ் போடணும்னு சொல்ல, எங்கள் பிள்ளைங்களை வந்து அடித்து இழுத்து மானப்பாங்க பொம்பளைங்களை செஞ்சு தான் அழைச்சிட்டு போனாங்க எங்களை. நாங்கள் வந்து தாங்களாக எந்த எங்களை வந்து வண்டியை விட்டு ஏறுனா எப்படி சார் நாங்கள் ஏறது? அப்போ வாயில் மருந்து விஷத்தை ஊற்றுங்க நாங்கள் ஏறுறோம் அப்படின்னா, வண்டி கொண்டு விட்டு நீங்களாக வந்து ஏறுங்க, நீங்களாக வந்து ஏறுங்க, எங்களை துன்படுத்தி தான் இழுத்துட்டு போனாங்க. பொம்பளைங்களை எல்லாத்தையும் மானப்பாங்க படுத்தி தான் அழைச்சிட்டு போனாங்க. ஒரு அம்மாவை போட்டு மண்டையை உடச்சி ஒரு 10 வயசு பொண்ணை அடித்து காதில் ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறாங்க. 6 மணிக்கெல்லாம் கரண்டை கட் பண்ணி அவங்க 6 மணிக்கு மேலே எங்களை வந்து பொம்பளைங்களை இழுக்கிறது அவங்களுக்கு என்ன ரூல்ஸு? இந்துமணிக்காரங்கன்ட்டு இந்துமணி சாக்கிட்டு எங்களை அதி அசிங்கமாக பேசுகிறாங்க. இந்தாண்ட வந்து இந்துமணி என்ன பண்ணாங்க எங்களுக்கு? தமிழ்நாடு சாமி கும்பிட்டு தான் எங்களை வச்சுருக்குறாங்க. இவங்கள்ட்ட நாங்கள் வந்து எதுவும் வாக்குவாதம் பண்ண வரல. நாங்கள்
ஆறு மணிக்கு மேலே எங்கள் சாமியை நாங்கள் கும்பிட தான் நாங்கள் ரெண்டு செலவு வச்சோம். நாங்கள் லைட்டு கட்டுமா, ஊர்காலை வந்தோமா, மோளத்தால் வச்சுட்டு நாங்கள் ஊர்காலை வந்தோமா, யார் எதுவும் நாங்கள் எதுவும் செய்யலடா. எங்கள் வீட்டில் நாங்கள் சாமி கும்பிட்றோம், எங்கள் தெருவில் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுணும். சோறு திங்கிறதோட தட்டில் சோறு போட்டு விட்டு வச்சுட்டு அனுமதி கேட்கணுமா? கவர்மெண்ட்டு என்ன எதுக்கு தான் உத்தரவு கொடுக்குறதுன்னு தெரியாதா? எங்கள் அடித்து அடித்து வச்சு என்ன நாங்கள் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க, நாங்கள் அதை வந்து கேட்க வந்தோமா? எங்கள் தெருவில் நாங்கள் சாமி கும்பிட்டோம், அதை இவங்க ஏன் கட்படுத்துகிறாங்க? ஆறு மணிக்கு மேலே எங்களை பிடிக்க என்ன ரூல்ஸு? ரெண்டு மணிக்கு இழுத்துட்டு போவாங்களாம், வண்டி வச்சு தைக்கால் வரைக்கும் போவாங்களாம், ஊரை சுற்றி சுற்றி மூணு ரவுண்டு வருவாங்களாம், திரும்பி வந்து இறங்குமாங்களாம், இறங்கினோமா, திரும்பி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு திரும்பி ஏறுங்கணுமா, நாங்கள் ஏறி வரணுமா? பிள்ளைங்களை எவ்வளோ அடி அடிக்கிறாங்க, எவ்வளோ அராசகம் பண்ணாங்கண்ணா ராத்திரி. ஆறு மணிக்கு மேலே எங்களை பிடிக்க என்ன ரூல்ஸ் அவங்களுக்கு? எங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் சாமி கும்பிட்டு தான் ஆகணும். லைட்டை என் கட்டு கரண்டை கட் பண்ணாங்க, நாங்கள் என்ன பண்ணோம்? அப்போ பிள்ளை பண்ணாட்டா விட்டு அவங்க சாவடிச்சு ஏற்றலாம் நினச்சிருக்காங்களா? ஒரு பாம் ஒன்று வந்து வேணும் போட்டு அடிக்க சொல்ல அவங்களாம் கவர்மெண்ட்டை. இதுக்கு தான் கவர்மெண்ட் காவல்துறை அனுப்பிவிட்டாங்களா? எங்களை ஆறு மணிக்கு கரண்டை கட் பண்ணி எங்களை அடிச்சு இத்திருப்போம் சொல்லி. இதே போய் இதே மறுசாயந்தரம் சாமி கும்பிட்னா அப்போ சாமி எதுக்கு எங்களுக்கு தேராட ஓடாத தேர ஓட்டி காமிக்க தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சட்டம். உங்களை வந்து நாங்கள் அப்போ பிள்ளையார் வச்சா கூட எங்களை தூக்கிட்டு போகிறது பொம்பளைங்க அரைச்சக்கப்படி அழைச்சிட்டு போகிறதுல எங்களுக்கு வழி கொடுக்கல. எங்களுக்கு முதல் வந்து கவர்மெண்ட் எங்களை ஊற்றி கொடுக்கணும். சாமி எங்கள் ரேசன் கார்டோட எங்கள் பிள்ளை பிள்ளையோட நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து எல்லாம் வந்து வாங்கிட்டு எங்களை ஏற்றிட்டு போய் அங்கேயே மாமா சாவடிங்க. நாங்கள் வந்து இனிமேல் யாரும் எதுக்கும் இல்லை, களத்தூரில் எதுக்குமே வராதிங்க, உள்ளார் நுழையாதீங்க. அப்படியெல்லாம் ஏற்றிட்டு போகணுன்னா நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு எது வேணாலும் செய்யணும்னா அப்போ நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமையா? தமிழ்நாட்டுக்கு எதுக்கு நாங்கள் அடிமையாக பிறந்திருக்கோம்? களத்தூர் ஒரே ஓட்டு தானா? எங்கள் பிள்ளைங்க வாழை களை வெட்டி தான் நாங்கள் வந்து இது கொடுத்தோம். நாங்கள் வந்து ஒன்றும் யார்கிட்டையும் ரெஞ்சம் வாங்கிட்டு வந்து எங்களை தூக்கிட்டு போகணும்னு சொல்ல கிடையாது. நாங்கள் களை வெட்டி பொழுதுரிங்க மண்ணை வெட்டி பிள்ளை வெட்டி தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம். அவங்கள மாதிரி காசை வாங்கிட்டு அது அந்தாண்டி தானே காசை வாங்கிட்டு நாங்கள் வேலை செய்யலை. எங்கள் சாமியை கும்பிட யார்கிட்ட அனுமதி கேட்கணும்னு என்ன சட்டம் சொல்லியிருக்கு சொல்லுங்கள். இதுக்கு வந்து முடிவு பண்ணி எங்களுக்கு இது கொடுத்தே ஆகணும். ஏன் சார், நாங்கள் இந்த ஊரில் இவ்வளோ இது செய்துக்கிட்டு இருக்கக்குள்ள எங்களுக்கு சாமி நாங்கள் இந்துக்கள் கும்பிடுறது இல்லையா? நாடே கும்பிடுதாங்க, நாங்கள் கும்பிடுறது இல்லையா? எங்களை வந்து இதுமாரி பசங்களை வந்து பொம்பளைங்களை வந்து அடிக்கிறதும் உதைக்கிறதும் 12 மணிக்கு மேலே வந்து போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்புன்னா இப்படி தான் இருக்கிறதா? எங்களுக்கு பாதுகாப்பு தானே இருக்கணும். இவங்க இருக்குல்லையே, எங்கள் ஊர் ஏன் இந்தமாரி செய்கிறாங்க? எப்படிங்க எங்கள் பிள்ளைகளை அடிக்கலாம்? அறியா பிள்ளைகள்லாம் இது அடிக்கிறது, மாறாக்கு சீக்கிரம் சீலை ஈர்க்கிறது, நாங்கள் தள்ளாதவங்களை இடித்து தள்ளுறது. நாங்கள் சாமியை தூக்குவோம். எங்களுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும், இல்லாட்டி போனால் சொல்லுங்கள். சாமியே கும்பிடாத இருந்தாலும் இருந்து போயிடுறோம் நாங்கள். மக்கள் அப்படியே 3 மணி வரையும் நாங்கள் தூங்க கிடையாது. எங்களுக்கு அடித்ததுக்கு அவங்க பதில் சொல்லணும். அவங்களுக்கு அடித்து எங்கள் மண்டை உடஞ்சி தையல் போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய வீடியோ இருக்குது, அந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. எப்படி எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ அராஜகம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய மழை பெஞ்சிச்சு, அப்போ கூட இந்த ஊரில் கரண்ட் இருந்துச்சு. நேற்று என்ன மழை பெஞ்சிச்சு, தூத்தல் தான் துரிச்சு. எப்படி அந்த கரண்ட் போச்சு? அந்த பையனை அடிக்க போனாங்கங்க. ஏங்க அடிக்காதீங்க, அடிக்காத வச்சுட்டு போங்கன்னு சொன்னேன். இப்படி கையை பிடிச்சி இழுத்து தள்ளுறாரு கீழே. அவர் செலவு வச்சதுக்கு தான் கும்பிடக்கூடாது. எங்கே பர்மிஷன் வாங்கிட்டு வந்தீங்க? ஏன் எங்களுக்கு மணியார் பட்டிபிசம் போய் காட்டுமா? ஏன் ஒரு போ கையெழுத்து போட்டு தர மாட்டேன்ட்டார் மணியார்? எங்களுக்கு பர்மிஷன் போக வேணும்னா கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியதானே எங்களுக்கு? அப்போ நாங்களாம் உங்கள் களத்தூரில் ஒன்றுமே செய்யக்கூடாதா சொல்லுங்கள்? ஏன்னா எங்களுக்கு ஒன்று எந்த உரிமையும் கிடையாதா களத்தூரில்? ஆ, இப்படி அடிச்சிருக்காங்களே தேவலாங்களா? எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அந்த பொண்ணு வந்து சிலையை எடுக்காதீங்கன்னு சொல்லுது. ஆனால் அந்த பொண்ணு வந்து கீழே தள்ளிட்டு, அந்த பொண்ணையும் கீழே தள்ளிட்டு, இன்னொரு பையனையும் தள்ளிட்டு, அந்த பையனை வந்து ஜட்டியோட ட்ரெஸ் அவன் வேட்டி அவுந்து உழுது, அதோட சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு அவ்வளோ அழுகு அழுகுது, ஐயோ இது பண்ணாதீங்க, எங்கள் சிலையை வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ போராட்டம் பண்ணுது. ஆனால் அந்த பொண்ணை வந்து அந்த டிஎஸ்பி கீழே தள்ளிட்டு, அந்த பொண்ணை என்னன்னு தாண்டா தள்ளிட்டு, அந்த பொண்ணை கீழே தள்ளிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு அவ்வளோ அழுகு அழுகுது. எங்களை விட்டு தள்ளுங்க, பசங்களை விட்டு தள்ளுங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு? அந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க மேலே கையை வச்சு நெஞ்சில் கையை வைக்கிறாங்க. இது என்ன ஒரு ரூல்ஸு? போலீஸுக்கு இதான் ஒரு ரூல்ஸுங்களா? நெஞ்சில் கையை வச்சு அந்த பொண்ணை கீழே தள்ளுறாங்க. வந்து பாதுகாப்பு கொடுக்குறதா வீக்களத்தூருக்கு? வீக்களத்தூர் வீக்களத்தூருங்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் வந்து பர்மிஷன் தராங்க, களத்தூருக்கு பர்மிஷன் தராத காரணம் என்ன? 15 வயசு பிள்ளைய இந்த களத்தூர் இந்த பிள்ளையார் கோயிலில் ரவுண்ட்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே போங்கன்னு துரத்திக்கிட்டு வராரு. டிஎஸ்பி வராரு, மற்றவங்க வர கிடையாது. டிஎஸ்பி வந்து பொண்ணுங்க வந்து துரத்திக்கிட்டு வராங்க. யார் வெளியே நிற்கிறீங்களோ அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு வராங்க. நாங்கள் ஏற்றிட்டு போகிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதா, இல்லை இவங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்குறதா? அங்கேருந்து துரத்தி கொண்டு வராங்க அந்த பொண்ணுங்க. இங்கே அங்கேயே ஓடி அந்த பொண்ணு கீழே விழுந்து அந்த பொண்ணை கீழே தள்ளி அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. மேலெல்லாம் கை வைக்கிறது தான் வந்து போலீஸோட வேலைங்களா? பன்முறை மீறி அவங்க மேலே கை வைப்பாங்களா? வயசு பிள்ளைங்க, 15 வயசு பொண்ணு,
அந்த பொண்ணு இவ்வளோ அழுகை அழுகுது, அந்த நேரத்துலேயும் அவ்வளோ அழுகை அழுகுது. இந்த சின்ன பசங்க போயிட்டு கேட்கறதுக்கு, அந்த சின்ன பசங்களை தூக்கி போட்டு பசங்களை ஏற்றிட்டு போகிறாங்க, என்ன இது காரில் ஏற்றுறாங்க. இதுதான் இதோ போலீஸுக்காகப்போட எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் தரணும் தரணும்னு சொல்லி எங்களை தான் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. இந்த முஸ்லீம் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க முஸ்லீம்காரங்க எங்கள்கிட்ட எதுவுமே பண்ணலை. காவல்துறை வந்து தான் எங்களை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு அவங்களும் பிரச்சனை உண்டாக்குறது காவல்துறை தான், வேறு யாருமே கிடையாது. காவல்துறை தான் மெயினாக வந்து முஸ்லீம் இந்து பிரச்சனையை உண்டாக்குறது காவல்துறை தான் வீக்கலத்து இருக்குது. முஸ்லீம்காரங்க யாருமே வந்து எங்களை ஆர்ப்பாட்டம் பண்ண கிடையாது, எங்களை சிலையை வைக்க வேணாம்னு சொல்ல கிடையாது. போலீஸ்காரங்க வந்து தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. இல்லை நாங்கள் ஏதாவது பண்ணணுமா, ஊரை சுற்றி வந்தோமா, எதுவும் கிடையாது. வச்சுட்டு நேராக பிள்ளையார் கோயிலில் வச்சு நாங்கள் ஏரியில் போய் கரைச்சிடறோன்னு சொன்னது. நாங்கள் முஸ்லீம் தெருவுக்கே போக மாட்டோம், உங்கள் ஊரில் முஸ்லீம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறை தான் எங்களை பிரச்சனை பண்ணுறாங்க. முஸ்லீம்காரவங்க யாருமே இதுங்க கிடையாது. ஆனால் திருப்பி பார்த்தா ஏதாவது திருவிழா வச்சா நானும் இந்து முஸ்லீமும் ஒன்று அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறாங்க. இதுதான் போலீஸ்காரங்க வந்து நாங்கள் வந்து சேர்த்து வச்சுட்டோம் முஸ்லீமும் இந்தியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களே தான் எங்களை பிரிக்கிறாங்க. போலீஸ்காரங்க தான் எங்களை இந்துவும் முஸ்லீமும் பிரிக்கிறது போலீஸ்காரங்க தான், வேறு யாரும் கிடையாது. அந்த பொண்ணை வன்முறைப்படுத்தினது, எங்கள் மேலே கை வச்சது எல்லாமே அந்த போலீஸ்காரங்க தான், வேறு யாரும் கிடையாது. நாங்கள் அடுத்தவங்க மேலே யார் வேலையும் குறை சொல்ல மாட்டோம். எங்கள் மேலே கை வச்சு என்னோடய சேரியை நான் வந்து எங்கள் பிள்ளைங்களை ஏற்றுறாங்கன்னு சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணதில் என்னோடய சேரியை டிஎஸ்பி லேடிஸ் போலீஸு எங்கள் சேரியை இழுத்துட்டு அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் அவ்வளவும் போராட்டம் பண்ணோம். அந்த பொண்ணை வந்து கீழே இடித்து தன்னால் நாங்கள் பொண்ணை பார்க்குறதா அவங்கள ஏற்றிட்டு போகிறத பார்க்குறதான்னு எங்களால் எதுக்குமே இதுங்க முடியல. மெயின் காரணம் போலீஸ் தான் வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனையே உருவாக்கிறது. ஏன் நாங்கள் சாமி கும்பிடக்கூடாது? எங்கள் கோயிலில் தான் சாமி வைக்கிறோம், சிலையை வச்சோம், நைட்டு கும்பிட போகிறோம், இன்றைக்கி கும்பிட போகிறோம், நாளைக்கு கொண்டுட்டு போயிட்டு சிலையை கரைக்க போகிறோம். இதில் யாருக்கு என்ன பாதிப்பு இருக்குது? அப்போ நாளைக்கு வந்து இந்த வேலையை செய்கிறவங்க இப்போ இப்படி அடித்து எங்களை துன்புறுத்துறவங்க நாளைக்கு கோயில் உள்ளே இருக்க சிலையை பூட்டை திறந்து தூக்கிட்டு போனாங்கன்னா அப்பயும் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இந்த வேலையை நாங்கள் எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்கிறது? அப்போ நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குது? இந்துக்கள்னு இருக்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குது? அந்த சாமியை கும்பிடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? போன வருஷம் வச்சதுக்கு அடுத்த வருஷம் வச்சுக்கோங்கப்பான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பி சொன்னார். ஆனால் அந்த டிஎஸ்பி என்ன பண்ணிட்டார்னா, இப்போ அவர் இல்லை, வேலையிலேருந்தோ வேறு இடத்துக்கோ மாற்றிட்டாங்க, அவர் போயிட்டார். இப்போ இந்த வருஷம் வரவங்க நீங்கள் அடுத்த வருஷம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. புது எல்லாருமே அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்னு சொன்னால் அப்போ நாங்கள் எப்போ தான் நாங்கள் செலை வைக்கிறது? அப்போ நாங்கள் எப்போ தான் சாமி கும்பிடுறது? எங்களுக்கும் விநாயகர் நாங்கள் இந்துக்களாக இருக்க நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடாதா? விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் அப்படின்னு எங்களுக்கு விருப்பம் இருக்காதா? அப்போ எங்களுக்கே எங்களாலேயே கும்பிட முடியல அப்படின்னா எங்களுக்கு அடுத்து வர எங்கள் பசங்களுக்கு நாங்கள் அதை வழிவிடுறதில்லையா? எங்கள் பசங்களுக்கு அதை நாங்கள் காட்டுறது இல்லையா? அப்போ நாங்கள் இப்பயே அதுக்கு போராடுறோம். எங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும். இவங்களை அடித்ததுக்கோ 6 பேர் 7 பேர்த்துக்கு காயம் பட்டிருக்கு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். அந்த காவல்துறை பதில் சொல்லி ஆகணும், கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். நைட்டு 12 மணிக்கு பொம்பளைங்களை வேனில் ஏற்றின எங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பதில் சொல்லணும், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்க. நீ என்ன கஷ்டப்பட்டீங்க, நம்ம சாமியை என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு எல்லா ஊருக்கும் தெரியணும்ல. என்ன அவமான போலீஸ் என்ன அவமானப்படுத்தணும் எல்லாருக்கும் தெரியணும்ல. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பெரம்பலூர்ல ஆர்ப்பாட்டம், நம்ம ஊர்லேருந்து வராங்க வரல, சாமி கும்பிட்றது உங்களை அசிங்கப்படுத்தினா, அதை கண்டிச்சு இந்து முன்னணிக்காரங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க, பிஜேபி காரங்க, விஹெச்பி காரங்க, பிஎம்எஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் இன்னைக்கு சாயந்தரம். அதனால உங்களுக்கு என்னைக்குமே நாங்கள் துணை இருப்போம். அரசியல் கிடையாது, சாமி கும்பிட்றது நாட்டில் எல்லாருக்கும் வழிபாட்டு உரிமை இருக்கு, விநாயகர் தான் வச்சிருக்கோம். சரி, நைட்டு பெண்கள்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க, சரி காலையில் வருவோம்னு வந்திருக்கலாம். ஒரு நல்ல அதிகாரி, மழை பெய்யுது பிரச்சனையாக இருக்குது, காலையில் வந்து அவங்கள்ட்ட பேசுவோம், விநாயகர் நம்ம எடுத்துகிட்டு போவோம்னு இருக்கலாம். ஆனால் திட்டமிட்டு கலவரத்தை தூண்டுறாங்க, திட்டமிட்டு பிரச்சனை வரணுங்கிறதுக்காக தான். எந்த ஊர்லேயும் இப்படி நடக்கவே இல்லை. இன்றைக்கி திருச்சியில் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் மேலே வந்து எந்த அதிகாரி கையை வச்சானோ அவன் மேலே நடவடிக்கை எடுக்கலைனா 6 மாவட்டத்தில் ஒருத்தர் கூட பிள்ளையார் தூக்க மாட்டாங்க. இன்றைக்கி 10 மணிக்கு ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறாங்க. நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த விநாயகர் ஊர்வலமே கிடையாதுன்னு சொல்லியாச்சு. யார் அவங்க மேலே கையாக வச்சாலும் நம்ம நடவடிக்கை எடுக்கணும், இல்லைனா விநாயகர் நீனே எடுத்துகிட்டு போய் கரைச்சிக்க. சாமி தானே கும்பிட்டாங்க, கைது பண்ணுறது என்ன, தூக்கிட்டு போய் கைது பண்ணுவாங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அடித்து இழுத்துட்டு போகிறது பசங்க பார்க்கும்போது கையில் இங்கே ஒருத்தனை கிழிச்சிருக்கு, காலில் கிழிச்சிருக்கு, அப்புறம் பெண்களோட சேலை உருவுறது, இது எல்லாமே மீண்டும் நீ விநாயகர் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவளை பண்ணுறான். பயப்படுவாங்க, மீண்டும் விநாயகர் வைக்க மாட்டாங்கன்னு பயப்படுவாங்க அப்படிங்கிறத இவ்வளோ பண்ணான். ஆனால் அதையும் மீறி நீங்கள் பண்ணது உண்மையிலே வீர பெண்மணி தான், வீர்காலத்தூரில் நீங்கள் எல்லாருமே உண்மையிலே வீர வேலுநாச்சியார், என்ன ஒரு புகழ் இருக்கோ அந்த புகழ் உங்கள் எல்லாருக்குமே இருக்குமா. அதனால் தமிழ்நாடு முழுக்கவே இந்த ஊரை பார்த்து இங்கே நீங்கள் போராடினீங்க பாருங்கள், அவங்கள பார்த்து தமிழ்நாடு முழுக்கவே எல்லாம் பெருமையாக தான் நினைக்கிறாங்க. இந்த ஊரில் இப்படி போராடி இருக்காங்க, ஏன்னா இது வரைக்கும் போராடினதில்லை, இப்படி போராட நினச்சி தமிழ்நாடு முழுக்க பெருமை தான் நினைக்கிறாங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது எடுக்க போகிறோம். அது இல்லாமல் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு ஆர்ப்பாட்டம். இன்னொன்னே, இப்போ அம்மாவுக்கு அடிபட்டுருக்கு, யார் அடித்தது? போலீஸு. நம்ம ஒருத்தனை அடித்தா இல்லை போலீஸ் அடித்தா சும்மா விட்ருவானா? கம்ப்ளைண்ட் பண்ணணும்ல. அப்போ நாம் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணணும்,
என்னை போலீஸ் அடித்தாரு, என் சேலை உருவனதை கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவன் சட்டையை கழட்டணும். எல்லாருக்கும் இப்போ எங்கள் அம்மா ஒருத்தன் எங்கள் அம்மாவோட சட்டையை ஒருத்தர் இல்லை, எங்கள் அம்மாவோட சேலை ஒருத்தர் இழுத்துட்டானு வைங்க, நான் சும்மா இருப்பானா? அவன் எவ்வளோ பெரிய கும்பனாக இருக்கட்டும், அவன் எஸ்பியாக இருக்கட்டும் டிஎஸ்பியாக இருக்கட்டும், சட்டை கழட்டுறது தான் என் வேலை. நேருக்கு நேராக தான் கண்ணத்துலேயே அப்பணும், அதான் என் அம்மாவுக்கு செய்கிற கடமை. இங்கே இருக்கிற எல்லாமே எங்கள் சகோதரிகள் தான், எங்கள் அம்மா தான், இங்கே இருக்க எங்கள் இந்து மணிக்காரங்க, ஆர்எஸ்எஸ்காரங்க, எங்கள் அமைப்பில் இருக்க பிஜேபி எல்லாருக்குமே நீங்கள் சகோதரிகள், அம்மா தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எங்களுக்கான பிரச்சனை, அதனால் சாயந்தரம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், இந்த விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு போகிறோம். நீங்கள் தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம், அதை நடைமுறைப்படுத்துங்க. போலீஸ் வந்து கெஞ்சினா கம்ப்ளைண்ட்டை வாங்காதீங்க, இன்னைக்கு பண்ணுறத நாளைக்கு நம்ம புள்ளி, நான் அன்றைக்கி சொன்னேன் இன்னைக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் பேர புள்ளியும் இழுப்பானு. இன்னைக்கு உங்கள் பையனை இழுத்தாங்கல்ல, சின்ன பையன் விட்டானா? ஒரு அதிகாரி சின்ன பையன் விட்டாங்களா? இல்லை இல்லை. அப்போ நாம் வந்து போராடணும். தெரியணும் அதுக்கு எல்லாரும் அவசியம் வாங்க. ஊர்காரங்க வராடி வராடி போறாங்க, யாருக்கு உணர்வு இருக்கோ அவங்க வாங்க போதும். அமைப்பில் இருக்க எல்லாரும் வருவாங்க, உணர்வு இருக்கவங்க வாங்க. அதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த காவல்துறை சொல்றது எனக்கு வெக்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு. ஒரு நாகரிகம் கிடையாது. அவங்க வீட்டுல பெண்கள் இருப்பாங்க, அவங்க கூட தான் இவங்களும் இருப்பாங்க. இப்படியா பண்ணுவாங்க? ஒரு வயசு பொண்ணு, 15 பொண்ணுலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்களுக்கு சேலையை பிடிச்சி இழுத்து அடித்து ரொம்ப அநியாரியமாக பண்ணுறாங்க. அதை சொல்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஆதங்கமாக இருக்குது, இப்படிலாம் பண்ணாதீங்க. அதனால் இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே தயவுசெய்து வீக்கலத்து இந்துக்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சி ஆகணும். வேனில் இருக்கிற பொண்ணு வந்து இப்போ வாய்ஸ் மெசேஜ் பேசி அனுப்பிச்சி விடுது, இதுக்கு என்ன சார் காரணம்? இப்போ என்ன பண்ண போகிறீங்க எங்களை? உள்ளே இருக்க பெண்களை, லேடிஸை வந்து அடிக்கிறாங்களாம், பெண்கள் பத்தி வந்து மெசேஜ் போடுறாங்க எங்களுக்கு. வருஷம் வருஷம் இவங்க தொடர்ந்து ஒரு 10 இவங்க சிலை செஞ்சிருக்காங்க, இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வந்தது இல்ல. இப்ப வந்து இந்த சென்னை சில்க்ஸ்க்கு அங்கிட்டு ராஜேந்திரன் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட தான் ஒரு சேலத்துல இருந்து சிலை வாங்கிட்டு வந்து விக்கிறாருங்க. கடந்த 2 முன்னாடி வந்து இந்த சிலையெல்லாம் விற்க கூடாதுன்னு ஒரு தொழில் போட்டி காரணமா இவரை வந்து மிரட்டினாரு. நம்ம பாந்தனிமலை ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாரு, அங்க எஸ்ஐயே வந்து ஆய்வு பண்ணாரு. இதுல வந்து எந்த தப்பு இல்ல, மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு தகவல் சொல்றோன்னு போயிட்டாரு. இது வந்து நீண்ட நாளுக்கு காலம் ஆகுங்க, மாசு கட்டுப்பாடு போயிட்டு வர. இவ தொழில் போட்டிக்காண்டிதான் இந்த மாதிரி செய்யறாங்க. இது வந்து குறிப்பா வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து சீர்குலைக்கும் நோக்கத்தோட செஞ்சாங்க. இந்த லாஸ்ட் டேத்துல வந்து இப்படி பண்ணாங்கன்னா, இதே ஒரு 2 முன்னாடி பண்ணியிருந்தா கூட விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக நடந்திருக்கும். இப்போ வந்து செய்யறது வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து சீர்குலைக்கும் முயற்சியோட தான் இவங்க பண்றாங்க. இது இவங்க மேல இந்த தப்பு இல்லை, தொழில் போட்டி காரணமாக தான் பண்றாங்க. நான் இங்க வந்து 15 ஆர்டர் கொடுத்துருக்கேன், இந்த நேரத்தில் செய்யக்கூடாதுன்னா, அந்த செஞ்ச சிலையை டிஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னா, இது எப்படி நான் நீ எங்க போய் சிலை எடுக்கிறது? எப்படி நான் 15 சிலை வைக்க முடியும்? நான் மட்டும் இல்லைங்க, இந்து மக்கள் கட்சி சார்பாக வந்து அவங்க ஒரு 10 கொடுத்துருக்காங்க, அகில பாரத மக்கள் கட்சி சார்பாக கொடுத்துருக்காங்க, ஊர் பொதுமக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 125 சிலையும் வந்து கிட்டத்தட்ட 2 முன்னாடியே தயாராகி வர்ணம் தான் இப்போ பூசிட்டு இருக்காங்க.
இது வந்து முழுக்க முழுக்க தொழில் போட்டி காரணமா, யாரோ சிலரோட தூண்டுதல் காரணமா இதை வந்து பண்றாங்க. இது ஒட்டுமொத்த இந்துக்களோட விழாவை வந்து சீர்குலைக்க முயற்சி.